அனன்யாவை பார்த்து குழப்பத்திலிருந்த லைலா சித்தார்த்திடம், இவங்க யாரு சித்தார்த் என்று கேட்க, சித்தார்த் என்ன பதில் சொல்ல போகிறான் என்று அனன்யா ஒரு கணம் அவன் முகத்தையே பார்த்தாள். பிறகு ஏனோ சித்தார்த் லைலாவிற்கு பதில் சொல்வதற்கு முன்பு அனன்யா முந்திக் கொண்டு, நான் அவருக்கு தூரத்து சொந்தம் என்றாள். தூரத்து சொந்தம் என்ற வார்த்தையை கேட்டு நிம்மதியானவள், அப்போ நான் இங்க உட்காரலாமா என்று அனுமதி கேட்டாள். பிளீஸ் உட்காருங்க, இதுல என்ன இருக்கு என்றாள் அனன்யா. அதை கேட்டதும் லைலா மிகுந்த மகிழ்ச்சியுடன் சித்தார்த் அருகில் உட்கார போனாள். ஆனால் இதை கண்டு கடுப்பான மித்ரன் வேகமாக சித்தார்த் அருகில் நெருக்கமாக வந்து உட்கார்ந்து கொண்டான். அதை கண்ட சித்தார்த், பரவாயில்ல, அம்மா பண்ண வேண்டிய வேலைய பையன் செஞ்சிட்டான் என்று நினைத்து உள்ளுக்குள் புன்னகைத்தான். மித்ரனை தன் மடியில் உட்கார வைத்துக் கொண்டு சித்தார்த் அருகில் உட்கார்ந்தாள். லைலா எப்படி செய்வாள் என்று சற்றும் எதிர்பார்க்காத சித்தார்த், இவகிட்ட இருந்து சீக்கிரம் எஸ்கேப் ஆகணும் என்று நினைத்து கொண்டிருக்க, அனன்யாவையும் மேலும் வெறுப்பேற்ற ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி அதை சித்தார்த்திற்கு ஊட்டிவிட முயன்றாள். ஏ சித்தார்த், உனக்கு ஞாபகம் இருக்கா, இதுதான் உன்னோட ஃபேவரட் ஐஸ்கிரீம், உனக்காக தான் வாங்கின, டேஸ்ட் பண்ணி பாரு, ரொம்ப நல்லா இருக்கும் என்று கூறினாள். நான் இப்ப ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடறதில்ல லைலா என்று சித்தார்த் அவள் போடும் பால் அனைத்தையும் ஒயிட் பால் ஆக்க மித்ரன் மனதிற்குள் சிரித்தான். சித்தார்த்தின் கவனம் தன் மீது இல்லை என்பதை உணர்ந்த லைலா அவனின் கவனத்தை திசை திருப்பும் விதமாக தொண்டையை கனைத்து கொண்டு, என்ன சித்தார்த், இவ்வளவு வருஷம் கழிச்சு ஊருக்கு திரும்பி வந்திருக்கேன், என்ன எதுவும் விசாரிக்காம அமைதியாவே இருக்க என்று கேட்டாள். ஆமா லைலா, நீ எப்ப திரும்பி ஊருக்கு போக போற என்று அலட்சியமாக கேட்டான் சித்தார்த். சித்தார்த்தின் இந்த கேள்வியை சற்றும் எதிர்பார்க்காத லைலா முகம் தொங்கி போய், என்ன சித்தார்த், இது நானே ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்த்திருக்கேன், எப்ப வந்தேன்னு கேட்காம எப்ப ஊருக்கு கிளம்புவேன்னு கேக்குற, வர வர உனக்கு கிண்டல் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இந்த தடவை நான் திரும்பி போக போறதே இல்ல, இங்கேயே இருக்க போறேன், எங்க ஃபேமிலி பிசினஸ இனிமே நான் தான் ஹேண்டில் பண்ண போறேன், அப்பப்போ டவுட் கேட்டு கால் பண்ணுவேன், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் என்று சொல்லி தான் திரும்பி போக போவதில்லை என்பதை அனன்யாவும் தெரிந்து கொள்ளட்டும் என்று அந்த வார்த்தையை அழுத்தமாகவே கூறினாள். ஆனால் அனன்யா அவர்கள் பேசுவதற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போலவே அமைதியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். அனன்யாவை மேலும் கடுப்பேற்ற நினைத்த லைலா சித்தார்த்தை பார்த்து, நான் இந்த ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, எல்லாமே ரொம்ப மாறிடுச்சு போல தெரியுது, என்ன காஃபி ஷாப் கூட்டிட்டு போறியா சித்து, நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும் என்று சொல்லி அனன்யா பக்கம் பார்வையை திருப்பினாள். அனன்யா எதையும் கண்டுகொள்ளாமல் இருக்க சித்தார்த் அவள் கேட்டதற்கு என்ன பதில் சொல்வது என்று குழப்பத்துடன் தவிக்க, மித்ரன் உடனடியாக தன் வயிற்றில் கை வைத்து முணங்குவது போல, ஐயோ ரொம்ப வலிக்குது என்று கூறினான். மித்ரன் திடீரென வலியில் முணங்குவதை கண்டு பதட்டமான சித்தார்த், என்னாச்சு மித்து, உனக்கு இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த, இப்போ என்னாச்சு என்று கேட்க, மித்ரன் அழுது கொண்டே, தெரியல, ரொம்ப வயிறு வலிக்குது, என்ன சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க என்று அழுதான். அனன்யா மிகவும் பதட்டத்துடன், கொஞ்சம் வெயிட் பண்ணு மித்ரன், சீக்கிரம் போயிடலாம் என்று சொல்லி அனன்யா சித்தார்த்தை பார்த்தாள். சித்தார்த் உடனே, சாரி லைலா, என்னால இப்ப வர முடியாது, குழந்தைய நான் தான் கூட்டிட்டு போகணும், நாம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் என்று சொன்னான். அனன்யாவும் சித்தார்த்தும் ஜோடியாக போவதை பார்த்தவள் கோபமாக பல்லை கடித்து கொண்டே, கொஞ்ச நாள் சித்தார்த்த விட்டு விலகி இருந்தது தப்பா போச்சு, அதுக்குள்ள வேறொரு பொண்ணு குறுக்க வந்துட்டா, இத சும்மா விடக்கூடாது, முளையிலேயே கிள்ளி எரியணும் என்று தன் மனதிற்குள் வன்மத்துடன் கூறினாள். சித்தார்த்தின் கார் அங்கிருந்து சென்றதும் லைலா கோபத்துடன் தன் போனை எடுத்து கார்த்திற்கு கால் செய்தாள். மறுமுனையில் அவன் போனை எடுத்ததும், ஹலோ கார்த்தி என்று சொல்ல அவள் குரல் கேட்டதும் துள்ளி குதித்த கார்த்திக், ஏய் வெல்கம் லைலா, என்ன இந்தியா நம்பர்ல இருந்து பேசுற, அப்போ ஊர்ல இருந்து வந்துட்டியா என்று ஆர்வமாக கேட்டான். ஆமா இன்னைக்குதான் வந்த, உன்னை மீட் பண்ணணும், நாம எப்பவும் சந்திக்கிற காஃபி ஷாப்க்கு வந்துடு, உங்ககிட்ட கேட்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு என்று சொன்னாள். மறுபுறம் காரில் அனன்யா மித்ரனை பதட்டத்துடன் அணைத்துக் கொண்டே இருக்க, தன் அம்மாவை கண்ட மித்ரன் சட்டனை எழுந்து உட்கார்ந்து, இப்ப எனக்கு வயிறு வலி சரியாயிடுச்சு, சும்மா நீங்க கவலைப்படாதீங்க, ஐ அம் ஆல் ரைட் என்று சொன்னான். மித்ரன் சட்டனை எழுந்து உட்கார்ந்து சாதாரணமாக நடந்து கொள்வதை பார்த்த அனன்யா குழப்பத்துடன் சித்தார்த்தை பார்த்தாள். ஆனால் மித்ரன் எதற்காக இப்படி செய்திருப்பான் என்பதை புரிந்து கொண்ட சித்தார்த் மனதிற்குள் புன்னகைத்து, வெல்டன் மை பாய் என்றான். சிறிது நேரத்தில் இருவரையும் வீட்டில் டிராப் செய்த சித்தார்த் மித்ரனை கீழே இறக்கிவிட்டு, நீ போய் விளையாடு, அப்பாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு வெளியே காரை ஸ்டார்ட் செய்ய, அந்த நேரம் சரியாக அவனுடைய பிஏவிடமிருந்து போன் வந்தது.
சித்தார்த் போனை அட்டன் செய்ததும் மறுமுனையில் பிஏ பதட்டமான குரலில், சார் உங்களுக்கு தொடர்ந்து கொரியர் அனுப்புறது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம், லொகேஷன் அனுப்புறேன், உடனே அந்த இடத்துக்கு வாங்க என்று அவசரமாக கூறினான். பிஏ சொன்னதை கேட்டதும் சீரியஸான சித்தார்த், பிடிச்சு வைங்க நான் உடனே வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்த சித்தார்த் உடனே தன் காரை எடுத்துக்கொண்டு பிஏ சொன்ன இடத்திற்கு புறப்பட்டு சென்றான். போனில் தெரிந்த டிராக்கரை பார்த்து கொண்டே ஒரு பாழடைந்த வீட்டிற்கு வெளியே வந்து நின்றான் சித்தார்த். சில நொடிகளில் அவனின் பிஏ பயத்துடன் வெளியே வந்து, சாரி சார், அவனை பிடிச்சு வைக்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனா நம்ம ஆளுங்க வர்றதுக்குள்ள அவன் தப்பிச்சு போயிட்டான் என்று கூறினான். அவன் சொன்னதை கேட்டு கோபப்பட்ட சித்தார்த், முட்டாள், இங்க இருக்கிற யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிட வேண்டியது தானே, இப்படி அசால்ட்டா கோட்ட விட்டுட்டீங்க என்று எரிச்சலுடன் கூறினான். சித்தார்த் கோபத்துடன் சொன்னதும் அவனது பிஏ உடனே, நம்ம ஆளுங்க அவனை துரத்திட்டு போயிருக்காங்க சார், நிச்சயம் கண்டுபிடிச்சிடுவாங்க என்று நம்பிக்கையுடன் சொல்ல, மண்ணாங்கட்டி, கையில கிடைச்சவனை விட்டுட்டு இப்ப பிடிச்செல்லாம் அது இதுன்னு என்ன சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க, இந்த ஏரியாவில அவனை எப்படி தேட முடியும் என்று கர்ஜித்தான் சித்தார்த். பிஏவுக்கு இதற்கு மேல் என்ன பதில் சொல்வது என்று புரியவில்லை. வருத்தம் நிறைந்த குரலில், தப்புதான் சார், ஆனா எப்படியாவது அவனை பிடிச்சி உங்க கண்ணு முன்னாடி நிறுத்திடுவோம், அவனுக்கு ஒரு 20 வயசு தான் சார் இருக்கும், தோல்ல தழும்பு இருந்ததை கவனிச்சேன், இந்த அடையாளத்தை வச்சு இந்த ஏரியால தேடினா நிச்சயம் கண்டுபிடிச்சிட முடியும் என்று கூறினான். சொல்லாதீங்க, செய்யுங்க என்று கோபத்துடன் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் சித்தார்த். வந்த வேலை சரியாக முடியாமல் போக கடுப்பில் இருந்த சித்தார்த் மீண்டும் வீட்டிற்கு திரும்பினான். மித்ரன் தன்னை பார்த்து ஏதோ கேட்க வருவதை புரிந்து கொண்ட சித்தார்த், என்ன மித்து என்னையே அடிக்கடி பார்த்துட்டு இருக்க, உனக்கு ஏதாவது கேட்கணுமா, எதுவா இருந்தாலும் தயங்காம கேளு, இங்க கேள்வி கேட்கிற ஆள் தான் அமைதியாவே இருக்காங்களே, நீயாவது கேளு, என் மனசுல இருக்கிறத சொல்ற என்றான் சித்தார்த். உடனே மித்ரன், இன்னைக்கு ஒரு ஆண்டி வந்தாங்க இல்லையாப்பா, அவங்க யாரு என்று நேரடியாக கேட்டான். மித்ரன் நேரடியாக தான் அனன்யாவிடம் எதிர்பார்த்த கேள்வியை கேட்டதில் நிம்மதியான சித்தார்த், அந்த ஆண்டியா அவங்க நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டோட பொண்ணு, சின்ன வயசுல அவளும் நானும் ஒன்னாதான் வளர்ந்தோம் என்று கூறினான். சித்தார்த் அவளை ஒரு கண்ணால் பார்த்தான். ஆனால் அனன்யா அவனை திரும்பி கூட பார்க்கவில்லை. கிச்சனில் இருந்தபடியே சித்தார்த் சொல்வதை உன்னிப்பாக கேட்டுக் கொண்டிருந்தாள். அவனோ இப்போதாவது ஏதாவது கேள்வி கேட்பாள் என்று ஆவலுடன் சித்தார்த் காத்திருக்க, அவனுக்கு ஏமாற்றம் தரும் விதமாக அனன்யா கிச்சனில் இருந்து வெளியே வந்து, ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன் என்று சொல்லிவிட்டு நகர முற்பட்டாள். அவ்வளவுதானா என்று சித்தார்த் அனன்யாவை பார்த்து கேட்க, இரண்டடி நகர்ந்து சென்ற அனன்யா சித்தார்த்தின் கேள்வியால் அப்படியே நின்றாள். அனன்யா நின்றதும் சித்தார்த் உடனடியாக, இல்ல அவ்வளவுதானா, இல்ல வேற ஏதாவது கேட்கணுமா என்று மீண்டும் அனன்யாவை பார்த்து கேட்க, அவ்வளவுதான், வேற ஒன்னும் இல்ல என்று சொல்லிய அனன்யா இதற்கு மேல் இங்கு நின்றால் தன் குட்டு வெளிப்பட்டு விடும் என்ற பயத்தில் வேகமாக தன் அறைக்கு திரும்பினாள். சித்தார்த் அமைதியாக அனன்யா செல்வதை பார்த்து கொண்டிருக்க அவன் சட்டையை பிடித்து இழுத்த மித்ரன், என்னப்பா அம்மா போறதையே பார்த்துட்டு இருக்கீங்க என்று கேட்க, இந்த பொண்ணுங்களை புரிஞ்சுக்கவே முடியலப்பா என்று சித்தார்த் சொன்னதும் குழப்பமான முக பாவனையுடன் அவனை பார்த்தான் மித்ரன். குழந்தையின் குழப்பத்தை புரிந்து கொண்ட சித்தார்த் அவனை தூக்கி வைத்துக் கொண்டு, உனக்கு இப்ப சொன்னா புரியாது, வளர்ந்து கல்யாணம் செஞ்சு பாரு, அப்ப புரியும் என்று சொல்லிவிட்டு அனன்யாவை பின்தொடர்ந்து அவளுடைய அறைக்கு சென்றான். என்ன எதுவும் பேசாம வந்ததிலிருந்து சைலண்டாவே இருக்க, என்கிட்ட சொல்ல எதுவும் இல்லையா என்று கேட்டான் சித்தார்த். எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் டிரெஸ் வாங்கி கொடுத்திருக்காரு, அதுவும் இவ்வளவு காஸ்ட்லியா, இதுக்கு நிச்சயம் நன்றி சொல்லணும் என்று கூறினாள் அனன்யா. அனன்யா நன்றி தெரிவித்ததில் ஏமாற்றமான சித்தார்த், இதுதான் நீ சொல்ல நினைச்சதா என்று முகம் சுளித்தபடி கூறியவன், ரொம்ப நல்லது, ஓ போய் வேலையை பாரு என்று சொல்லிவிட்டு வெளியேறினான். மறுபுறம் கார்த்திக்கிற்கு போன் செய்துவிட்டு அவனுடைய வருகைக்காக காத்திருந்தாள் லைலா. கார்த்திக்கும் லைலாவை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் மிகவும் சந்தோஷமாக வந்து சேர்ந்தான். கார்த்திக்கு லைலா மீது எப்பொழுதும் ஒரு காதல் இருந்தது. கார்த்திக்கை பார்த்ததும் எழுந்து அவனை ஹக் செய்து புன்னகைத்த லைலா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சித்தார்த்தை மீட் பண்ணேன், அவனோட ஒரு பொண்ணும் ஒரு குழந்தையும் இருந்தாங்க, யார் அவங்க என்று சகஜமாக விசாரிப்பதை போல காட்டிக்கொண்டாள். அதான பார்த்தேன், என்னடா திடீர்னு நம்மள மட்டும் வர சொல்லி இருக்காளேன்னு யோசிச்சேன், இப்பதான் புரியுது ஏன் நம்மள மட்டும் வர சொல்லி இருக்கான்னு என்று யோசித்த கார்த்திக், அவங்க பேரு அனன்யா, அந்த குழந்தை பேரு மித்ரன் என்று மட்டும் பதில் சொன்னான். அவனின் பதிலில் கோபமான லைலா, ஏ இங்க நான் என்ன அவங்க பேர் என்ன நான் கேட்டேன், சித்தார்த் கூட இருந்தாங்களே அவங்க யாரு என்னன்னு கேட்டா ஏதோ பேர் மட்டும் சொல்ற என்று கடுப்புடன் கூறினாள். லைலாவின் முக பாவத்தில் அவள் எதற்காக தெரிந்து கொள்ள விரும்புகிறாள் என்று புரிந்து கொண்ட கார்த்திக்,
என்னை இவ்ளோ கேள்வி கேக்குறியே, அவனை தானே மீட் பண்ணன்னு சொன்ன இல்லையா? இந்த கேள்விய அவங்கிட்டயே கேட்க வேண்டியது தானே என்று சொல்ல, நான் கேட்காம இருப்பேனா? அவன் எங்க பதில் சொன்னான், அந்த பொண்ணுதான் ஏதோ நாங்க தூரத்து சொந்தோம் அது இதுன்னு சொன்னா, சித்தார்த் நான் கேட்ட எதுக்குமே வாயே துறக்கலையே என்று கவலையுடன் கூறினாள் லைலா. தூரத்து சொந்தமா, எதுக்காக அனன்யா அப்படி ஒரு பதில் சொன்னாங்க? ஒருவேளை அவங்களுக்கு கல்யாணம் ஆனத லைலா கிட்ட சொல்ல வேண்டாம்னு நினைச்சிட்டாங்களோ? இப்ப நாம எப்படி இந்த விஷயத்த சமாளிக்கிறது என்று தனக்குள் யோசிக்க ஆரம்பித்தான் கார்த்திக். மேலும் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப்எம்மில் ரகசிய சிநேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்.